வெல்கம் டு மேக்ஸ் வெரிசி. லெவன்த் சாப்டர் மிஸ்லேஸ் எக்ஸசைஸில் செவன்த் சம் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த வெக்டார் ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் பாசிங் த்ரூ 1, 2, 3 அண்ட் பெர்பண்டிகுலர் டு த பிளேன் ஆர் டாட் ஐ ப்ளஸ் 2j மைனஸ் 5k ப்ளஸ் 9 ஈக்குவல் 0. நமக்கு x1 y1 z1 கொடுத்துட்டாங்க, 1, 2, 3. அது ஓ பிளேன் ஒன் ப்ளீ ஒன் பிளேன் ஒன்று ஒன்று கொடுத்துருக்காங்க, ஆர் வெக்டார் டாட் ஐ ப்ளஸ் 2j மைனஸ் 5k ப்ளஸ் 9 ஈக்குவல் 0. ஸோ இந்த ஆர் வெக்டர் இந்த பிளேனில் வந்து நமக்கு என்ன டைரக்ஷன் ரேஷியோஸ் வந்து ஏபிசி எடுக்கலாம். ஏ வந்து பார்த்திங்கன்னா 1, பி வந்து பார்த்திங்கன்னா 2, சி வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் 5. நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா பெர்பண்டிகுலர் டு த பிளேன் கொடுத்துருக்காங்க, அந்த பிளேனுக்கு பெர்பண்டிகுலராக லைன் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் லைன் இன் வெக்டர் வெக்டர் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஆர் வெக்டார் இக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் லாம்டா பி வெக்டார். இதில் ஏ வெக்டார் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஐ ப்ளஸ் ஒய்ஜே ப்ளஸ் இசட்கே, எக்ஸ் ஒன் ஐ ப்ளஸ் ஒய்1j ப்ளஸ் இசட்1k, எக்ஸ்1 ஒய்1 இசட்1 இருக்குது. நமக்கு தேவையானது இந்த ஏபிசி, பி வெக்டாரில் ஏஐ ப்ளஸ் பிஐ பிஜே ப்ளஸ் சிகே, இந்த ஏபிசி தான் நமக்கு தெரியாது, ஏபிசி தான் வேணும். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, லைனும் பிளேனும் பெர்பெண்டிகுலர் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த அதோட டைரக்ஷன் ரேஷியோஸ் வந்து ப்ரொபோஷனல், அதாவது கேபிட்டல் ஏ இஸ் ப்ரொபோஷனல் டு ஸ்மால் ஏ, கேபிட்டல் பி இஸ் ப்ரொபோஷனல் டு ஸ்மால் பி, கேபிட்டல் சி இஸ் ப்ரொபோஷனல் டு ஸ்மால் சி. ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் த பிளேன் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் வெக்டார் டாட் என் வெக்டார் ஈக்குவல் டு டிஏ. இதில் என் வெக்டார் வந்து பார்த்தீங்கன்னா ஏஏ ப்ளஸ் பிஜே ப்ளஸ் சிகே. ஸோ பெர்பெண்டிகுலர்னா நான் சொன்ன மாதிரி ப்ரொபோஷனலால் ஏதாவது ஒரு கான்செப்ட் நம்ம இதில் வந்து ஏ ஈக்குவல் டு ஸ்மால் ஏ கேபிட்டல் பி, ஸ்மால் பி ஈக்குவல் கேபிட்டல் பி, ஸ்மால் சி ஈக்குவல் கேபிட்டல் சின்னு எடுக்கலாம். ஸோ ஏ வெக்டார் பார்த்தீங்கன்னா ஐ ப்ளஸ் 2j மை ப்ளஸ் 3j, எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இசட் ஒன் போட்டாச்சு. பி வெக்டார் பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ ஐ ப்ளஸ் 2j மைனஸ் 5k போட்டாச்சு. அப்போ வெக்டார் ஈக்குவேஷன் என்னது, ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் லாம்டா இன்டு பி வெக்டார். ஏதே ஆச்சுன்னா வெக்டார் ஈக்குவேஷன் அந்த லைன் கிடச்சிரும். ஸோ அடுத்த சம் போகிறதுக்கு முன்னாடி அது ஒரு சின்ன கான்செப்டை ரெஃப்ரெஷ் பண்ணிக்குவோம். ரெண்டு லைன் பேரலாக இருந்துச்சுன்னா அதோட டைரக்ஷன் ரேஷியோஸ் வந்து ப்ரொபோஷனல், அதாவது ஃபஸ்ட் லைனுக்கு ரேஷியோ a1 b1 c1, செகண்டுக்கு a2 b2 c2னா a1 by a2 ஈக்குவல் டு b1 by b2 ஈக்குவல் டு c1 by c2. அதே மாதிரி ரெண்டு பிளேன் பேரலாக இருந்தால் அதோட ரேஷியோஸ், அதாவது கேபிட்டல் a1 கேபிட்டல் b1 கேபிட்டல் c1 கேபிட்டல் a2 கேபிட்டல் b2 c2, அது ப்ரொபோஷன். a1 by a2 ஈக்குவல் டு b1 by b2 c1 by c2 ப்ரொபோஷனு. அதே ரெண்டு லைன் பெர்பெண்டிகுலர் அப்படின்னா a1 a2 ப்ளஸ் b1 b2 ப்ளஸ் c1 c2 ஈக்குவல் 0. ரெண்டு பிளேன் பெர்பெண்டிகுலர்னா a1 a2 ப்ளஸ் b1 b2 ப்ளஸ் c1 c2 ஈக்குவல் 0. இதே கேஸ் லைனும் பிளேனுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா லைன் அண்ட் லைன் பேரலல் டு பிளேன் அப்படின்னா ஏ வந்து லைனோட ஏ ஸ்மால் ஏ பிசி வந்து லைனோட டைரக்ஷன் ரேஷியோ, கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி கேபிட்டல் சிங்கிறது பிளேனோட டைரக்ஷன் ரேஷியோ. ஏ இதில் வந்து பேரலாக இருக்கும்போது ஏ இன்ட்டு ஏ பி ப்ளஸ் பி இன்ட்டு பி ப்ளஸ் சி இன்ட்டு சி ஈக்குவல் 0. அது ரெண்டுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பெர்பெண்டிகுலராக இருக்கும்போது தான் வந்து ஏஏ ப்ளஸ் பிபி ப்ளஸ் சிசி ஈக்குவல் 0 வரும். லைனு பிளேன் இருக்கும்போது பேரலாக இருக்கும்போது ஏ இன்ட்டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு பி ப்ளஸ் சி இன்ட்டு சி ஈக்குவல் 0. நல்லா ஞாபகமாக வச்சுக்கோங்க, லைனு பிளேனாக இருக்கும்போது இப்படி இந்த மாதிரி கேஸ் கண்டிஷன் மாறிடும். அதே பெர்பெண்டிகுலராக இருந்தால் ப்ரொபோஷனல் ஆகிரும், ஏ கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ பை ஏ ஈக்குவல் டு ஸ்மால் பி பை கேபிட்டல் பி ஈக்குவல் டு ஸ்மால் சி பை சி, இல்லைனா கேபிட்டல் ஏ பை ஸ்மால் ஏ ஸ்மால் கேபிட்டல் பி பை ஸ்மால் பி ஈக்குவல் டு கேபிட்டல் சி பை ஸ்மால் சி. அதாவது மேலே வந்து பிளேனோடது போட்டு கீழே லைனோடதை போடலாம், இல்லை மேலே லைனோடதை போட்டு கீழே பிளேனோட போடலாம். சம்மு செவ சால்வ் பண்ணும் போது அதுக்கேற்றாலும் நம்ம போடணும், எதுக்கு தேவையோ அதை ஏற்றாப்புல மேலே அதை மேலே வச்சுட்டு இன்னொன்று கீழே போடுற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க, லைன் பேரலாக இருந்துச்சுன்னா அதோட வந்து டைரக்ஷன் ரேஷியோ ப்ரொபோஷனல், அதே பிளேனும் லைன் இருக்கும்போது பெர்பெண்டிகுலராக ப்ரொபோஷனல். லைன் பெர்பெண்டிகுலராக இருந்துச்சுன்னா a1 a2 b1 b2 c1 c2 0, அதே பிளேனும் லைன் இருக்கும்போது பேரலாக இருக்கும்போது a1 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 ஏஏ ப்ளஸ் பிபி ப்ளஸ் சிசி ஈக்குவல் 0 வரும். இதை நான் வச்சுக்கோ. அடுத்த சம்பவம், ஸோ எயிட் சம், ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் பாசிங் த்ரூ ஏபிசி அண்ட் பேரலல் டு த பிளேன் ஆர் வெக்டார் டாட் ijk ஈக்குவல் டு 2. ஸோ பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இசட் ஒன் கொடுத்துருக்காங்க ஏபிசின்னு. பேரலல் டு பிளேன் ஆர் வெக்டார் டாட் ijk ஈக்குவல் டு 2. ஸோ இந்த வெக்டர் வந்து பிளேன் 2 எடுத்துக்கோங்க. ஸோ ரெண்டு வெக்டர் பேரலானா அதில் டைரக்ஷன் ரேஷியோஸ் என்ன சொல்லியிருக்கேன், ப்ரொபோஷன் சொல்லியிருக்கேன். ஸோ p2 என் வெக்டர் பார்த்தீங்கன்னா ஏஐ ப்ளஸ் பிஜே ப்ளஸ் சிகே, இதில் ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1, பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1, சியோட வேல்யூ வந்து 1. கார்டீசியன் ஃபார்ம் த பிளேன் வந்து பார்த்தீங்கன்னா ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் ப்ளஸ் பி இன்ட்டு ஒய் மைனஸ் ஒய் ஒன் ப்ளஸ் சி இன்ட்டு இசட் மைனஸ் இஸ் 2 ஈக்குவல் 0. இதுதான் ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் தி ஈக்குவேஷன் ஆஃப் பிளேன் இன் கார்டீசியன் ஃபார்மு. ஸோ சப்ஸ் ஏக்கு சப்ஸ்டிட்யூட் 1, எக்ஸுக்கு வந்து ஏ போட்டிங்கன்னா பிக்கு 1, ஒய்க்கு ஒய் 1க்கு பி,
सी की वो इजेट सी सब्सिट पड़ी वन इंटू एक्स मैनस ए प्लस वन इंटू वै मैनस्ि प्लस वन इंटू इजेट मैनस्ि ईक्वल जीरो वो सिंप्ली पड़ी एक्स प्लस वै प्लस इजेट ईक्वल टू पूरा अगर कोई मैनस ए मैनस बी मैनस अगर पोद ए प्लस बी प्लस सी वो इक्वेशन ऑफ दि प्लेन पासिंग थ्रू दि एबीसी एंड पैरेलल टू दि प्लेन टू नाइन सम फाइंड दि शॉर्टेस्ट डिस्टेंस बिटवीन लाइन्स रेंडु लाइन कोडुत्तुक्कांगा शॉर्टेस्ट डिस्टेंस केट्टुक्कांगा सो नम्म वंदु इदु वंदु स्टैंडर्ड वेक्टर फार्मूला इरुक्कु கொடுத்துக்க லைன் வந்து பார்த்தீங்கன்னா வெக்டர் ஃபார்முலாக்கு ஆர் வெக்டார் கொடுத்து ஏ வெக்டார் ப்ளஸ் லேம்டா இட்டு பி வெக்டார் ஸோ இது வந்து ஏ வெக்டார் இது வந்து பி வெக்டார் ஃபஸ்ட் வெக்டார் பொறுத்தவரைக்கும் இது ஏ ஒன் வெக்டர் எடுத்துக்கோ பி லேம்டா பி ஒன் வெக்டர் எடுத்துக்கோங்க ஸோ ஏ வெக்டார் இல்லாத கோஷன் தான் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இசட் ஒன்று பி வெக்டார் இல்லாத கோஷன் தான் ஏ ஒன் பி ஒன் சி ஒன் ஸோ இந்த வெக்டரில் வந்து ஏ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒன் வந்து ஆறு ஒய் ஒன் வந்து ரெண்டு இசட் ஒன் வந்து ரெண்டு இந்த வெக்டாரை பொறுத்த வரைக்கும் ஏ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த பி வெக்டரில் வந்து ஏ வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பி வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் ரெண்டு சி வந்து பார்த்திங்கன்னா டூ ரெண்டாவது லைனில் அதே மாதிரி எக்ஸ் டூ பார்த்திங்கன்னா மைனஸ் ஃபோர் ஒய் டூ பார்த்திங்கன்னா இங்கே இல்லை ஜீரோ இசட் ஒன் பார்த்தி இசட் டூ பார்த்திங்கன்னா மைனஸ் ஒன்று அதே மாதிரி ஏ டூ பார்த்திங்கன்னா த்ரீ பி டூ பார்த்திங்கன்னா மைனஸ் டூ சி டூ பார்த்திங்கன்னா மைனஸ் டூ ஸோ நமக்கு ஷார்டஸ்ட் சிஸ்டம் ஃபார்முலா என்னது டி ஈக்குவல் டு மாடல ஸ்கூலில் இது வந்து டிட்டர்மினன்ட்டு முதல்ல வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் இசட் டூ மைனஸ் இசட் ஒன் ரெண்டாவது ரோ வந்து ஏ ஒன் பி ஒன் சி ஒன் மூணாவது ரோ ஏ டூ சி பி டூ சி டூ டிவைட் பை ரூட் ஆஃப் பிசி பிசி சிஏ சிஏ ஏபி ஏபி நடுவில் மைனஸு இங்கே ஒன்று இங்கே ரெண்டு இங்கே ரெண்டு இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ரெண்டு இங்கே ரெண்டு இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ரெண்டு இங்கே ரெண்டு இங்கே ஒன்று இது ஃபார்முலா சொல்லும்போது சொல்லியிருக்கேன் நான் வைக்கிறக்கதான் இப்போ சொன்னேன் அப்போ ரூட் ஆஃப் போட்டு பி ஒன் சி ஒன் பி ஒன் சி டூ மைனஸ் பி டூ சி ஒன் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சி ஒன் ஏ டூ மைனஸ் சி டூ ஏ ஒன் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஒன் பி டூ மைனஸ் ஏ டூ பி ஒன் ஹோல் ஸ்கொயரு ஸோ ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா டி ஈக்குவல் டு மாடல ஸ்கூலில் டிட்டர்மினன்ட் மைனஸ் ஃபோர் மைனஸ் சிக்ஸ் ஜீரோ மைனஸ் டூ மைனஸ் ஒன் மைனஸ் டூ இது ஒன் மைனஸ் டூ டூ த்ரீ மைனஸ் டூ மைனஸ் த்ரீ கீழே வந்து ரூட் ஆஃப் ரூட்டுக்குள்ளே பி ஒன் வந்து மைனஸ் டூ சி டூ வந்து மைனஸ் டூ ரெண்டுக்கு மல்டிபிள் பண்ணணும் மைனஸ் பி டூ வந்து மைனஸ் டூ சி ஒன் வந்து டூ இதுக்கு ஹோலாக ஸ்கொயரு ப்ளஸ் சி ஒன் வந்து டூ ஏ டூ வந்து த்ரீ மல்டிபிள் பண்ணணும் மைனஸ் சி டூ வந்து மைனஸ் டூ ஏ ஒன் வந்து ஒன்று மல்டிபிள் பண்ணணும் இதுக்கு ஹோலா ஸ்கொயரு நடுவில் மைனஸு ப்ளஸ் ஏ ஒன் வந்து ஒன்று பி டூ வந்து மைனஸ் டூ இது மல்டிபிள் பண்ணணும் மைனஸ் ஏ டூ வந்து த்ரீ பி ஒன் வந்து மைனஸ் டூ இது மல்டிபிள் பண்ணணும் இதுக்கு டோட்டலாக ஹோல் ஸ்கொயரு சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா டி ஈக்குவல் டூ மைனஸ் டென் மைனஸ் டூ மைனஸ் த்ரீ ஒன் மைனஸ் டூ டூ த்ரீ மைனஸ் டூ மைனஸ் டூ டிட்டர்மினன்ட்டுக்குள்ளே டிவைட் பை ரூட் ஆஃப் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ் ப்ளஸ் டூ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் டூ ப்ளஸ் சிக்ஸ் ஹோல் ஸ்கொயர்னு வரும் ஸோ டிட்டர்மினன் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா மாடல் ஸ்கூலில் மைனஸ் டென் இன்ட்டு ஃபோர் ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் இது மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து ப்ளஸ் டூ ஆயிரும் ப்ளஸ் டூ இன்ட்டு மைனஸ் டூ மைனஸ் சிக்ஸ் மைனஸ் த்ரீ இன்ட்டு மைனஸ் டூ ப்ளஸ் சிக்ஸ் டிவைட் பை ரூட் ஆஃப் சிக்ஸ்டி ஃபோர் ப்ளஸ் சிக்ஸ்டி ஃபோர் ப்ளஸ் சிக்ஸ்டின் வரும் சிம்பிளை பண்ணியா டிட்டர்மினன்ட் மைனஸ் எயிட்டி மைனஸ் சிக்ஸ்டீன் மைனஸ் டுவெல் டிவைட் பை ரூட் ஆஃப் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் வரும் மேலே வந்து சிம்பிளை பண்ணியா மைனஸ் ஒன் நாட் எயிட் வரும் இதை ரூட் எடுத்திங்கன்னா டுவெல் வரும் மைனஸ் ஒன் நாட் எயிட் பை டுவெல் ஸோ மாடல்ஸ்லேருந்து எடுத்திங்கன்னா ஒன் நாட் எயிட் பை டுவெல் விச் இஸ் கோல் நைன் யூனிட்ஸ் இதான் ஆன்சர் ஃபைன் தி டென் சம் ஃபைன் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த பாயிண்ட் வேர் த லைன் த்ரூ ஃபைவ் ஒன் சிக்ஸ் அண்ட் த்ரீ ஃபோர் ஒன் கிராசஸ் தி ஒய் இசட் பிளேன் ஸோ என்ன கொடுத்துருக்காங்க கோஆர்டினேட்ஸ் ஆஃப் தி பாயிண்ட் வேர் த லைன் த்ரூ ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு பாயிண்ட் மூலம் வந்து வர லைன் வந்து இசட் ஒய் பிளேனில் எங்கே கிராஸ் ஆகுன்னு கேட்டிருக்காங்க ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் த லைன் இன் கார்டேஷன் ஃபார்ம் வென் டூ பாயிண்ட்ஸ் அங்கே ரெண்டு பாயிண்ட் கொடுக்கும்போது லைனோட ஃபார்முலா என்னது கார்டேஷன் ஃபார்முலா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் ஒய் ஒன் டிவைட் பை ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் விச் இஸ் இக்குவல் இசட் மைனஸ் இசட் ஒன் பை இசட் டூ மைனஸ் இசட் ஒன் ஸோ எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இசட் டூங்கிறது ஃபஸ்ட் ஒன் ஃபஸ்ட் பாயிண்ட் ஃபைவ் ஒன் சிக்ஸ் எக்ஸ் டூ ஒய் டூ இசட் டூங்கிறது செகண்ட் பாயிண்ட் த்ரீ ஃபோர் ஒன்று கார்டேஷன் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஃபைவ் டிவைட் பை த்ரீ மைனஸ் ஃபைவ் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் ஒன் டிவைட் பை ஃபோர் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு இசட் மைனஸ் சிக்ஸ் டிவைட் பை ஒன் மைனஸ் சிக்ஸ்னு வரும் ஸோ இதை வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம் கேன்னு ஒன்று வேரியபிள் எடுத்துக்கிறோம் லெட் எக்ஸ் மைனஸ் ஃபைவ் டிவைட் பை மைனஸ் டூ ஈக்குவல் டு ஒய் மைனஸ் ஒன் பை த்ரீ ஈக்குவல் டு இசட் மைனஸ் சிக்ஸ் டிவைட் பை மைனஸ் ஃபைவ் ஈக்குவல் டு கேன் எடுத்துக்கிறோம் ஸோ நம்ம கேன் எடுத்தனால வந்து எக்ஸ் மைனஸ் ஃபைவ் டிவைட் பை மைனஸ் டூ ஈக்குவல் டு கே ஆர் ஒய் மைனஸ் ஒன் பை த்ரீ ஈக்குவல் டு கே இசட் மைனஸ் சிக்ஸ் பை மைனஸ் ஃபைவ் ஈக்குவல் டு கேன்னு வரும் ஸோ ஒவ்வொன்றையும் வந்து இன்டர் எக்ஸ் ஒய் இசட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கே மாத்திரம்
ஃபைவ் எக்ஸ் மைனஸ் ஃபைவ் ஈக்குவல் டு மைனஸ் டூ இந்த மைனஸ் டூ வந்துடும் மைனஸ் டூ கே அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஃபைவ் மைனஸ் டூ கேன்னு வந்துடும் அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த த்ரீ அங்கே போவோம் ஒய் மைனஸ் ஒன் ஈக்குவல் த்ரீ கே அப்போ ஒய் ஈக்குவல் ஒன் ப்ளஸ் த்ரீ கேன்னு வந்துடும் அதே மாதிரி இசட் பார்த்தீங்கன்னா இசட் மைனஸ் சிக்ஸ் ஈக்குவல் மைனஸ் ஃபைவ் கே அப்போ இசட் ஈக்குவல் டு சிக்ஸ் மைனஸ் ஃபைவ் கேன்னு வரும் ஒன் டூ த்ரீன்னு எடுத்துக்கோங்க லைன் கிராசஸ் தி ஒய் இசட் பிளேன் கொடுத்துருக்காங்க ஸோ லைன் வந்து ஒய் இசட் பிளேனில் கிராஸ் பண்ணால் எக்ஸோட வேல்யூ என்ன வரும் எக்ஸோட வேல்யூ வந்து ஜீரோ ஸோ எக்ஸோட வேல்யூவை ஈக்குவேஷன் ஒன்ல சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஜீரோ ஈக்குவல் டு ஃபைவ் மைனஸ் டூ கேன்னு வரும் அப்போ டூ கே ஈக்குவல் டு ஃபைவ்னு வரும் அப்போ கே ஈக்குவல் டு ஃபைவ் பை டூன்னு வரும் ஸோ கேயோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு அதை ஈக்குவேஷன் டூலையும் த்ரீலையும் போட்டிங்கன்னா ஒய்யோட வேல்யூ இசடோட வேல்யூ கிடைக்கும் ஒய்யோட வேல்யூவில் ஒன் ப்ளஸ் த்ரீ இன்ட்டு ஃபைவ் பை டூன்னு போடுறோம் சிம்ப்ளை பண்ணிங்கன்னா ஒன் ப்ளஸ் ஃபிஃப்டீன் பை டூ எல்சிஎம் எடுத்தீங்கன்னா டூ பை ஃபிஃப்டீன் டூ ப்ளஸ் ஃபிஃப்டீன் பை டூ விச் இஸ்வல் செவன்டீன் பை டூ வரும் ஒய் வந்து செவன்டீன் பை டூ இசடோட வேல்யூ பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மைனஸ் ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் பை டூ மல்டிபிள் பண்ணிங்கனா சிக்ஸ் மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பை டூ விச் இஸ்வல் எல்சிஎம் எடுக்க டுவெல் பை டுவெல் மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பை டூ விச் இஸ் இக்குவல் மைனஸ் தேர்ட்டின் பை டூ ஸோ எக்ஸ் ஒய் இசட் மூணு கிடச்சிச்சு த குவார்டினேஸ் ஆஃப் லைன் கிராஸஸ் த ப்ளே ஒய் இசட் பிளேன் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ கமா செவன்டீன் பை டூ கமா மைனஸ் தேர்ட்டின் பை டூ இதுதான் ஆன்சர் தேங்க்யூ